நிற்பனம் பார்க்கிறது எக்ஸசைஸ் 4.1 எக்ஸசைஸ் 4.1 ல क्वेश्चन நம்பர் 5 upon the differential equation that represents parabolas each of which has a lattice system 4a இது வந்து family of parabolas னு கொடுத்திருக்கு the set of parabolas அதனுடைய ஒவ்வொரு லேட்டஸ் செக்டமும் 4a அந்த புஸ் ஆக்சஸ் ஆர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலாக இருக்கு பிஃபோர் தட் இப்போ இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா பராபலாவில் பராபலாவோட ஈக்குவேஷன் இதனுடைய கர்வ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய ஆறு வெர்டெக்ஸ் வந்து 0 0 0 0 இஸ் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பராபலா இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஆக்சஸ் ஆஃப் த பராபலா பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலலா இருக்குன்னு அர்த்தம் அப்போ இது இதுதான் எக்ஸ் ஆக்சஸ் இதுக்கு பேரலா ஆக்சஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல ஒரு ஒன் ஆஃப் த இது எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப இது என்னது ஒய் ஆக்சஸ் அப்ப இதுக்கு பேரலா இருக்குன்னா இது எக்ஸ் டேஷ் அப்படின்றது இருக்கு அப்ப நம்ம ஒரு ஒய் டேஷ் வேணும் இல்லையா அப்ப இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒய் டேஷ் ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கலாம் இதை அடிச்சிடலாம் இது வந்து அடிச்சிடலாம் அப்போ இங்க வந்து இது இந்த மாதிரி இருக்கு அதாவது ஷிஃப்டிங் த ஆரிஜின் அந்த மாதிரி இது வந்து ஒரிஜினலா இருக்கிறது 0 0 அப்போ இந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இது வந்து ஆக்சஸ் ஆஃப் த பராபலா ஆக்சஸ் ஆஃப் த பராபலா எக்ஸ் ஆக்சஸ் இந்த பராபலாவுக்கு ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் பட் ஷிஃப்ட் ஆகி வெர்டெக்ஸ் வந்து இப்போ இது நமக்கு எக்ஸ் அம்மா கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இங்கே இருக்கிற 0 0 என்ன ஆயிடுச்சுன்னா ஷிஃப்ட் ஆகி இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் எக்ஸ் அம்மா கே அப்படிங்கிற வெர்டெக்ஸ் வழியாக ஒரு பராபலா மூவ் ஆகுது அப்போ இந்த மாதிரி வர்றப்போ இதனுடைய ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஆக்சுவலாக இது நம்ம இப்படி எழுதலாம் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பிராக்கெட் எஸ் மைனஸ் 0 இப்படி எழுதுறோம் ஏன்னா இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா இந்த வெர்டெக்ஸ் இந்த மாதிரி எழுதுறோம் ஆக்சுவலாக இது வந்து இந்த ஃபார்ம் தான் ஸோ இங்கே எக்ஸ்கமா கே அப்படின்றப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஒய் மைனஸ் இந்த வேல்யூ என்ன கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பிராக்கெட் எஸ் மைனஸ் கே அது இந்த இடத்துல எழுதுற ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா when vertex is h comma k and acts parallel to the x-axis. X-axis வந்து axis of parabola வந்து axis நடுப்புறது axis of parabola parallel to x-axis. இந்த கண்டிஷன் இருக்கிறப்போ இதனுடைய இன்டிகேஷன் எப்படி இருக்குன்னா ஒய் மைனஸ் இங்கே என்னது டெஸ்ட்டு கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பிராக்கெட் எஸ் மைனஸ் கே இதுதான் வந்து நமக்கு அந்த ஃபேமிலி ஆஃப் பராபலாஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் வரக்கூடிய ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பிராக்கெட் எஸ் மைனஸ் கே இப்போ புரியுது நினைக்கிறேன் 0 0 வரப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இந்த ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகி வெர்டெக்ஸ் எச் கமா கேக்கு மூவ் ஆன பிற்பாடு இதனுடைய ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்து ஸோ நம்ம இங்கே ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு அப்போ ரெண்டு டைம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஒரு முறை டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் தென் நெக்ஸ்ட் டைமு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்ம் த டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆன்சர்ட் இருக்க கூடாது இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இது எல்லாமே நம்ம அழிக்க வேண்டிய சொல்லணும் வரும்
வேலைக்கு இருந்த மனிதர் அப்படியே பிகின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்துக. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இந்த டூ எங்க வரும், சைட்ல வருமா? ஸோ டூ பிராக்கெட் ஒய் மைனஸ் கே இன்டு இன்னர் ஃபங்க்ஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய டைம் சொல்லியிருக்க இன்னர் ஃபங்க்ஷன், உள்ள இருக்கிறத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 4a bracket x or differentiation 1 h and I am 0 of into the value. So we don't cancel from here. So y minus k dy by dx equal to 2a. இப்போ இந்த y minus k மட்டும் இங்கே வச்சுக்கணும். நம்மளோட aim என்ன, k வரை இருக்க கூடாது. Equal to 2a by இங்கே என்ன இருக்கு, dy by dx. இப்போ இந்த y minus k வேல்யூ இருக்கு, சரி நம்ம இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட இந்த y minus k பார்த்துக்கலாம். நவ டிஃபரன்ஷியேட் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்க, பின்னாடி கம்ப்ளீட் பண்ணிக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது யூபி மெத்தட் ஆகும். இது u, இது வந்து மீன் மாதிரி. UB method என்ன, UB dash plus V U dash. ஸோ இதை அப்படியே இருக்கு, y minus k அப்படியே இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர் வை பை டிஎஸ் ஸ்கொயர். டிவை பை டிஎஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டி ஸ்கொயர் வை பை டிஎஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிவை பை டிஎஸ் ஆச்சு டி வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூபி மெத்தடில் யு அப்படியே வச்சுட்டு பிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். Then we appear to be your differentiation. Then why is differentiation in the bottom? dy by dx. Why is always when you differentiate it is dy by dx. K and I know. 0 of this to be margin. That was y minus k d square y by dx square. இந்த பக்கம் அந்த சைடு வந்துருக்க மைனஸ் ஆயிடும். ஸோ ரெண்டு டிவை பை டிஎக்ஸ் இருக்கு. ஸோ டிவைடிங் டிவை பை டிஎஸ் ஃபோர் ஸ்கொயர், டிவை பை டிஎஸ் டிவை பை டிஎஸ் ஸோ டிவை பை டிஎஸ் ஃபோர் ஸ்கொயர். நான் ஒய் மைனஸ் கே மட்டும் வேணும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் டிவை பை டிஏ, இந்த மைனஸ் இந்த அவுட் சைடு இருக்கு உள்ள இல்லை, பை இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎஸ் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ த சப்ஸ்டியூட் இன் ஒன், இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டெப்பை வேணால் திரும்ப இருக்க, ஒய் மைனஸ் கே தென் டிவை பை டிஎஸ் ஈக்குவல் டு டூ ஏன் இருக்கு இல்லையா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் மைனஸ் கே ரைட்டிங் டிஸ்ட். ஸோ மைனஸ் டிவை பை டிஎஸ் ஹோல் ஸ்கொயர் பை d ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அது இல்லாமல் இந்த இடத்துல என்னது, ஒரு டிவை பை டிஎக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல டூ ஏ அப்படின்னு சொல்லி எழுதிச்சு. அப்போ இதே இதை கம்பைன் பண்ண என்ன வரும், மைனஸ் டிஒய் பை டிஎஸ் ஹோல் க்யூ. ஏன்னா இங்கே ஒரு பவர் ஒன்று, இங்கே ஒரு டூ, ஸோ எம் பிளஸ் எம். இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏ. இதை வந்து அப்படியே மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ மைனஸ் டிவை பை டிஎஸ் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு டூ ஏ பிராக்கெட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ டூ ஏ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிவை பை டிஎஸ் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒய் மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ் தேங்க்யூ.